அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அபிமான ருசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி. சோ இன்னைக்கு நம்மளுடைய ருசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில ரெண்டு ஸ்பெஷலான விஷயங்கள் இருக்கு. ஒன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய ருசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி இன்னையோட 250வது நாளை தொற்றுக்கும். சோ அதுக்கு நேர்களாகிய நீங்கள் அனைவரும் தான் முக்கிய காரணம். உங்க அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை ஃபர்ஸ்ட் நாங்க தெரிவிச்சுக்கிறோம். சோ இன்னைக்கு வந்துட்டு 250th எபிசோட்ல வந்து இருக்கோம். அண்ட் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியும் திருமதி யோகாம்பால் சுந்தர் மாமா தான் வந்துட்டு இந்த நிகழ்ச்சியை கோலாகலமா துவங்கி வச்சாங்க. சோ மேம், இன்னைக்கு வந்துட்டு 1 இயர் ஆயிடுச்சு. என்ன பண்ண போறோம், நமக்கு இது ஏதாவது தெரியுமா அப்படின்ற மாதிரி பயமா இருந்தது. இப்ப இங்க இருக்கிற எல்லாரும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆயாச்சு. ஆமா, இப்ப இவங்க எங்களை மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, நாங்க இவங்க சொன்னது போய். சோ அதே மாதிரி வியூவர்ஸும் வந்து உங்களுக்கு நிறைய பேருமா. நிஜமா அது கடவுளுக்குதான் நன்றி சொல்லணும். இந்த ஒரு நம்மளோட இதை 250th வரைக்கும் கொண்டு வந்ததுக்கு நிஜமாலுமே நேயர்கள் அண்ட் கடவுளோட அனுகிரகம் இல்லைன்னா நடக்காது. கண்டிப்பாமா. சோமா, நீங்க வந்து சும்மா சமைச்சாலே தடவுடலா இருக்கும். சோ இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் இயர் செலிப்ரேஷன்ல இருக்கோம். இன்னைக்கு என்னென்ன ஸ்பெஷல் எங்களுக்காக காத்துட்டு இருக்கு? மிக்சட் ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு பாயசம்ப்பா. சூப்பர். அப்புறம்தான் பழத்தெல்லாம் ஆட் பண்ணணும். சுட சுட இருந்துட்டே பழம் போட்டோம் திரிஞ்சு போயிடும். சொஜ்ஜியப்பத்தை நம்ம எண்ணெயில பொறிச்சுட்டு பழத்தெல்லாம் ஆட் பண்ணிட்டு ரெண்டையும் சேர்த்து சர்வ் பண்ணலாமா? இதுக்கு என்ன இதுன்னா, ரவையும் மைதாவையும் ஜென்ரலா சொஜ்ஜி அப்போ வந்து மைதால தான்ப்பா பண்ணுவாங்க. நமக்கு தான் மைதா கொஞ்சம் அலர்ஜி, அதனால நம்மளோட சொந்த இன்னோவேஷன் ரவை சேர்த்துக்கிறேன். ரவையை வந்து நல்லா பொடி பண்ணி 1 கப் ரவா 3/4 கப் மைதா ஆட் பண்ணி, ஏன்னா மைதாக்கு தான் அந்த எலாஸ்டிக் இது உண்டு, அதனால மைதா ஆட் பண்ணாதான் வரும் அது. ஸோ ரவையை கொடுக்குறீங்களா? ஸோ இந்த கப்பால எடுத்துக்கிறேன்ப்பா. இந்த 1/2 கப் இது கொஞ்சம் வறுத்துட்டு அப்புறம் மிக்சியில போட்டு பொடிச்சோம்னா பொடிஞ்சிரும். நல்லா சூடு வர வறுத்தாச்சு, பொடி பண்ணிடலாம்ப்பா. மிக்சியில போட்டு பொடி பண்ணிடலாம். மாவு ரெடி ஆயிடுச்சுமா? இதுல போட்டுக்கலாம். மைதா கொடுக்கணும். பெய்தால ஒண்ணு எடுத்தோமா, பெய்தால 3/4 எடுத்தா போறோம். ஒரே ஒரு சிட்டிகை உப்பு இவ்வளவுதான் போடுறேன். நெய் 1 ஸ்பூன். இத வந்து என்னன்னா பிசைஞ்சு ஊற வச்சிடணும்ப்பா. ஒரு 2 hours கிட்ட இது ஊறினாதான் நல்ல எலாஸ்டிக் தன்மை வரும். நெய் எல்லாத்துலயும் கலந்துக்கலாம். தண்ணி கொடுங்கப்பா.
இது மாவு ரெடி எடுத்துப்போம். ஓகேம்மா, இதுக்குள்ள பண்ணி வைக்க வேண்டிய சொஜ்ஜி பண்ணிடலாம். இது ஊறட்டும். இது முந்திரி பருப்பு கொடுங்கப்பா. இது என்னன்னா எல்லாமே சேர்த்தே பண்ணிடலாம். சரி, அதே மாதிரி வாட்டரும் கொடுத்துருங்க. நம்ம சுட வச்சிடலாம் ஒரு கப்பில். இந்த வாழ்க்கை நம்ம வந்து இப்போ அரை கப் ரவா போட்டு பண்ண போறோம்னா ஒரு கப் 1.5 கப்புக்கு மேல தண்ணி வேண்டாம். தண்ணி சுட வைக்கிறேன் ஃபர்ஸ்ட். நிஜமா ஃபர்ஸ்ட் எபிசோட்ல வரச்சேலாம் கையெல்லாம் நடுங்கும்பா. ஆமா, ஐயோ என்ன பண்ணுவோம், சரியா வருமா அப்படின்லாம் ரொம்ப பயமா இருக்கும். இப்ப கேமரா இருக்குங்கிற உணர்வே இல்லை. சில நம்ம பசங்க ஆயிட்டாங்களா? ப்ரமோ ஷூட் அப்ப யோசிச்சீங்களா இவ்வளவு தூரம் டிராவல் ஆகும், இவ்வளவு பேருக்கு தெரியும் அப்படின்றதெல்லாம்? நிச்சயமா இல்ல, நிச்சயமா இல்ல, சத்தியமா இல்ல. கேமரா இருக்குங்கிற உணர்வே இல்லாம எப்படி பண்ணின, எல்லாமே வாங்க பழகலாம் போலதான். கொஞ்சம் நெய் கொடுங்கப்பா. இந்த மொத்த சொஜ்ஜிக்குமே நீங்களே ஆச்சரியப்படுவீங்க, இவ்வளவுதான் நெய். யூஸ்வலி சுவஜினா எவ்வளவு போடுவோம் நெய், இதுக்கு ரொம்ப நெய் போடக்கூடாது. ஓகே, அதிசயம் தான் இது. அந்த மாதிரி டிஷ். ஓகே, கொஞ்சம் முந்திரி பருப்பு செவக்கட்டும், அதுக்கப்புறம் இதுலயே ரவையை போட்டுடலாம். ஓகே, முந்திலாம் எல்லாரும் இத இத வறுத்து தனியா அது தனியா வறுத்து எல்லாம் நம்ம இப்ப எல்லாம் ஷார்ட்கட். சோ ரவைய போட்டு நம்ம இதுல முந்திரி பருப்பு செவந்துடுத்து கப் கொடுத்து இந்த 1/2 கப் தான் போடுறேன். தண்ணியும் கொதிச்சுட்டு குங்குமப்பூ வச்சிருக்கேன்ப்பா. இது ஆப்ஷனல், இருக்கிறவா போடுங்க, இல்லாதவா வேண்டாம். இந்த தண்ணிய ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 1/2 கப் ரவை எடுத்து வறுத்தாங்க. அந்த வறுத்த ரவையை பொடியாக பவுடர் பண்ணி எடுத்து வச்சாங்க. எந்த கப்பில் நம்ம அந்த மெஷர்மெண்ட் ரவை எடுத்துருக்கோமோ அதே கப்பில் 1/4 கப் அளவு மைதா எடுத்து சும்மா லைட்டாக ஒரு சிட்டிகை உப்பு போட்டு தண்ணி விட்டு பிசைஞ்சு ஒரு 2 மணி நேரம் ஊற வைக்கணும்னு ஊற வச்சுருக்காங்க. ஸோ சைமல்டேனியஸாக இன்னொரு பாத்திரத்தில் தண்ணி சுட வச்சுருக்காங்க. அண்ட் கடாயில் நெய் ஊற்றி முந்திரி வறுத்து வறுத்து அதே கடாயில் கொஞ்சம் எந்த கப்பில் நம்ம வந்து மெஷர்மெண்ட் ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 கப் ரவை எடுத்தோம் இல்லையா, அதே கப்பில் ரவை எடுத்து போட்டிருக்காங்க. அண்ட் தண்ணி கொதிச்சதும் அதை அந்த ரவையில் ஊற்றி கிளறிட்டுருக்காங்க. குங்குமப்பூ ஆப்ஷனல், தேவைப்படுறவங்க போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஏலக்காய் பொடியும் பச்சை கற்பூரமும் மட்டும் போடுங்க. ஓகே, இப்போ சக்கரை போட்டுடலாம்ப்பா. இதால ஒன்னு போடலாம் இல்ல 3/4 போடலாம், அதுக்கு மேல போடக்கூடாது. கொஞ்சம்
கொஞ்சம் திக் ஆகணும். அப்பதான் என்ன நம்ம உருட்டணும். இது பாத்தீங்கன்னா இது ரெடி ஆயிடுத்துமா. இதுல இப்ப ஏலக்காய் பொடியும் பச்சைக்கால் பருப்பும் போட்டு அணைச்சிடலாம். இது ஆறினாதான் உருட்ட வரும். இது ரெடிமா, இதை இறக்கி வச்சிடலாம். இப்போ அடுத்து என்னம்மா? பாயசம் ரெடி பண்ணிடலாம். பால் கொடுங்கப்பா. இது 1 லிட்டர் பால்ப்பா. இது காயட்டும். முந்திரி பாதாம் ஊற வச்சிருக்கேன்ப்பா. என்ன ஒரு 15 பாதாம் 15 முந்திரி ஒரு 1 ஹவராவது வெந்நீர்ல போட்டு ஊற வச்சுக்கணும். இதுக்கு எதுக்கு இதுன்னா இது பைண்டிங்க்கு. இது எங்களால பண்ண முடியாது அப்படிங்கிறவா கார்ன்ஃபிளார் இருக்கு இல்லையா, அது யூஸ் பண்ணிக்கலாம். சும்மா நமக்கு ஒரு ஹெல்த்தியா இருக்குமே தான் நான் இது யூஸ் பண்றேன். முடிஞ்சவா இதை பண்ணினீங்கன்னா குழந்தைகளுக்கும் அது ஹெல்த்தியான ஒரு இது. பாதாம் கிடைக்கல, முந்திரி பருப்பு தானே, அது மட்டும் கூடையாது, இவ்வளவு போடுங்க. நிச்சயமா போட்டு அரைச்சு பண்ணிடலாம். கொஞ்சம் தண்ணி தாங்க. இது ரெண்டுமே இல்ல அப்படிங்கிறவா கார்ன்ஃபிளார் யூஸ் பண்ணி கரைச்சு விட்டுடுங்க. ஏன்னா ஒரு ஒரு திக்கனிங்க்கு தான் அது. பால் காஞ்சிருக்கு. இதுல நான் இன்னும் ஒண்ணு சொல்லணும் என்னன்னா, இதுல இப்ப நம்ம வந்து நார்மல் சர்க்கரை தான் யூஸ் பண்ண போறோம். பிரவுன் சுகர் கிடைக்கிறவா பிரவுன் சுகர் யூஸ் பண்ணலாம். அது நல்லாவே இருக்கும். அண்ட் பனங்கல் கண்டுன்னு ஒண்ணு இருக்குமா, அந்த பனங்கல் கண்டு வந்து காய்ச்சி முடிச்சு இதையும் போட்டு அதை போட்டு கொதிக்க விட்டா தெரிஞ்சு போயிடும். சோ இது நல்லா பால் பொங்கி வந்து இதையும் போட்டு ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுட்டு இறக்கி வச்சுட்டு மணங்கல் கண்டை போட்டு நல்லா கலந்துட்டு ஆற விட்டு இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணினா அப்பயும் நல்லா இருக்கும். ஓகே, நிறைய ஆப்ஷனல் இருக்கு. அவங்க அவங்களுக்கு எது கிடைக்குமோ எது சௌகரியமோ அதை பார்த்து பண்ணிக்கணும். சரிம்மா. பால் காஞ்சிடுச்சு. பால் காஞ்சிடுத்துமா. கொதிக்கிற நேரத்துலதான் இந்த அரைச்சு இதை கலக்கலாம். சர்க்கரையும் போட்டுடலாம்ப்பா. ஃப்ரூட்ஸ் எல்லாம் வேற இருக்குங்கிறதுனால 1.5 கப் தான் போடுறேன். ஓகே, கொஞ்சம் ஏலக்காய் பொடிப்பா. ரெடி ஆயிடுத்து. ஓகே, ஒரே ஒரு கொதி வரட்டும், இறக்கிடலாம். பாதாம் முந்திரிலாம் அரைச்சு விட்டோம்னா அடியில உட்காந்துரும், அதனால கலரிண்டே இருக்கணும், வேற ஒண்ணுமே இல்ல. அடி பிடிக்காம இருக்கணும். நல்லா பொங்கி வந்துடுத்து அணைச்சிடலாம்ப்பா. இதை இறக்கி வச்சிடறேன். இது கொஞ்சம் ஆறின அப்புறமா நம்ம இதுல ஃப்ரூட் ஆட் பண்ணலாம். இப்போ எண்ணெய் சொஜ்ஜி அப்பம் தட்டுறதுக்கு ரெடி ஆயிக்கலாம். ஓகே,
எண்ணெய் கொஞ்சம் காயட்டுமா. ஓகேம்மா, ஸ்டார்ட் பண்ணலாமா? சோ அப்பம் தட்டுறதுக்கு, சோ இந்த சூஜி அப்பம் தான் சொல்லுவா. ஓகே, சுஜி அப்பம் எப்படி வேணா சொல்லிக்கலாம். நம்ம சௌரியம். ஓகே, வாழலை. இது என்னன்னா, நான் ஒரு 2 hours முன்னாடியே பிசைஞ்சு வச்ச மாவு. சரி, இது இப்படி டஃப்பா இருக்கு, இது கொஞ்சம் எலாஸ்டிக் இது வந்துருக்கு பாருங்க, ஊற ஊற அந்த மாதிரி ஆயிடும். ஓகேம்மா, வாழல இல்லைன்னா பிளாஸ்டிக் ஷீட் ஏதாவது எண்ணெய் தடவி பண்ணிக்கோங்க. ஆயிடுத்துனா அழகா மேல மிதந்து வந்துரும்பா. சின்னதா தான் வச்சுன்னு பண்ணணும். பார்த்தீங்கன்னா மிதக்கிறது ரெடி ஆயிடுச்சுப்பா. இது பாயசத்தையும் ரெடி பண்ணலாம்ப்பா. ஆப்பிள் கட் பண்ணி வச்சிருக்கோம், குட்டி குட்டியா அந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. மாதுளம்பழம், வாழைப்பழம். சோ இந்த ஃப்ரூட்ஸ் நமக்கு நம்ம ஆப்ஷன் என்ன வேணுமோ நீங்க ஆட் பண்ணிக்கலாம். கிரேப்ஸ், மாம்பழம். இப்ப மாம்பழம் சீசன் கொடுக்கும், நல்ல ஜோரா எல்லாரும் மாம்பழத்தை வச்சு சாப்பிடலாம். எல்லாம் ரெடி. ரொம்ப சூடா இருக்க கூடாது, அவ்வளவுதான். சூடா இருந்தா கெட்டு போயிடும். அதுல ஒரு சிட்ரிக் இது இருக்கும் இல்லையா, ஃப்ரூட்ஸ்ல எல்லாம். அதனால இதை நீங்க வந்து ஃப்ரிட்ஜ்ல வச்சு ஜில்லுன்னு வேணாலும் சாப்பிடலாம். அம்மா வந்து நமக்காக சூப்பரான ரெண்டு ஸ்வீட் செஞ்சு கொடுத்துருக்காங்க. இதனுடைய டேஸ்ட் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாக்கலாம். பாயாசம் டேஸ்ட் பண்ணிடலாம், ஒரு ஆரோக்கியமான பாயாசம். மாவுக்கு பதிலா முந்திரி பாதாம் தான் இருக்கும். சோ அது போறதா இவ்வளவு ரிச்சான ஒரு டேஸ்ட் கொடுக்குது. பழங்களோட இப்படி ஒரு பால் சேர்த்து சாப்பிடுறது சூப்பர் காம்பினேஷன் மா. இப்ப வரப்போற நாள்ல மாம்பழம் ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸா கிடைக்கும், வாசனையா இருக்கும் போட்டு பண்ணினா. சோ நிச்சயமா குழந்தைங்களுக்கு இது வந்து ஒரு ஹெல்தியான பாயசமா இருக்கும். சூப்பர். சோ அடுத்து இந்த சூஜி அப்பம் கரெக்டா சொன்னேன்னா, செம டேஸ்ட் மேம். ஸ்டஃபிங் வந்து சூப்பர் பாதுஷா தான் வருது. ஸோ அவ்வளோ டேஸ்டா இருக்கு. குங்குமப்பூ கொஞ்சமா போட்டாலும் நல்ல மனமா, அந்த பச்சை கற்பூரத்தோட இது வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ரெண்டனுடைய டேஸ்டும் வந்து எக்ஸ்ட்ரானரிமா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ, தேங்க்யூப்பா. சரி நேர்களே, இன்றைக்கு இந்த 250th எபிசோட் வந்து பார்த்து ரசிச்சிருப்பீங்க. இதே மாதிரி இன்னும் நாங்கள் சீக்கிரமா 500 எபிசோட்லாம் வந்து உங்களோட சேர்ந்து ஜாலியா செலிப்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறோம். அண்ட் அதுக்கு நீங்க தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.